श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भक्तस्य दानवशिशोः परिपालनाय भद्रां नृसिंहकुहनाम् अधिजग्मुहस्ते स्तम्भैकवर्जमधुनापि करीश नूनम् त्रैलोक्यमेतदखिलं नरसिंहगर्भं प्रत्यादिष्टपुरातनप्रहरणग्रामः क्षणं पाणिजैः अव्यात्रीणि जगन्त्यकुण्ठमहिमा वैकुण्ठकण्ठीरवः यत्प्रादुर्भवनादवन्ध्यजठराजादृच्छिकाद्वेधसां या काचित् सहसा महासुरगृहस्थूना पितामह्यभूत्। श्री नृसिंह जयंती महोत्सव என்பது நாம் ஜீவர்கள் எல்லாருமே கட்டாயமாக அனுஷ்டானம் செய்யப்பட வேண்டும் என்பதாக தர்மசாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கார். வைஷ்ணவ சாஸ்திரங்கள் என்று மாத்திரம் இல்லாமல் தர்மசாஸ்திரங்களில் கூட நிசிம்ப ஜெயந்தி உற்சவத்தை கட்டாயமாக எல்லாருமே செய்யணும், அதில் விரதம் இருக்கணும், நிசிம்ப ஜெயந்தி விரதம் இருக்கணும், பாரணம் உண்டு முதலான விஷயங்களை எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சிருக்கார்கள். இப்படி பார்த்தா பகவானுடைய அவதாரங்கள் வந்து மத்ஸ்யம் கூர்மம் வராகம் இப்படி பலது இருந்தால் கூட நிருசிம்ஹாவதாரத்திலையும் ஸ்ரீ ராமாவதாரத்திலையும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலையும் இந்த மாதிரி விரதங்கள் சொல்லியிருக்கான். மற்ற அவதாரங்களில் விரதங்கள் சொல்லலை. அதாவது அந்த அவதார தினங்களை நம்ம எல்லா அவதார தினங்களையும் கொண்டாடுறோம், ஆனால் இந்த மூணு அவதார தினங்கள் மாத்திரம் விசேஷமான விரதங்கள், விசேஷமான திருவாராதனங்கள், அப்புறம் விசேஷமான பக்ஷணாதிகளோ என்னவோ அது இதெல்லாமே சொல்லியிருக்கான். காரணம் முதலானதெல்லாம் விசேஷமாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னும் போது பெரியவர்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லி அதை கேள்விப்பட்டிருக்கேன். மற்ற அவதாரங்கள் போல் அல்லாமல் இந்த அவதாரங்கள் வந்த சாட்சாத் எம்பெருமானுடைய அவதாரம். அதாவது என்ன அர்த்தம் கேட்டால், மற்ற அவதாரங்களில் ஏதேனும் ஒரு விதத்தில் ஜீவ அம்சங்கள் கலந்திருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் கலந்திருக்கும், ஆனால் பரம கருணையினாலே எம்பெருமான் நமக்காக வந்து கொஞ்சம் கூட வெளி கலப்புங்கிறதே இல்லாமல் அப்ராகிருதமான திவ்ய சரீரத்தையும் எடுத்துக்கொண்டு இன்னொரு ஜீவனுடைய சம்பந்தங்கள்லாம் இல்லாமல் தானாக வந்து அவதாரம் செய்த அவதாரம் என்பதாக பெரியவர்கள்லாம் சொல்வார்கள். அதனால ஆகமங்களில் சொல்லும்போது இது விசேஷமாக சொல்லியிருக்கார், அதனால்தான் தர்மசாஸ்திரங்களிலும் இதை விசேஷமாக சொல்லியிருக்கா என்பதாக சொல்வார்கள். அப்படி ஒரு சிறப்பு இந்த நிசிம்மாவதாரத்திலையும் ஸ்ரீராமாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்திலையும் இருக்கு. இதில் ஸ்ரீராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் ஜீவர்களுக்கு விசேஷ உபகாரம் பண்ண அவதாரங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நன்னாவே தெரியும், ஸ்பஷ்டமாகவே தெரியும். என்ன பெருமாள் ராமனா அவதாரம் பண்ணி எத்தனையோ வருஷம் இங்கே எழுந்தருளி இருந்தார் அப்படின்னும், குறிப்பாக ஸ்ரீ ராமாவதாரத்தினுடைய வைபவமாக ஸ்ரீமத் ராமாயணம் இன்றைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. அது எத்தனையோ பேர் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு, ஸ்ரீமத் பாகவதம் முதலானதெல்லாம் அந்த மாதிரி கிருஷ்ணன் சன்னிதிகளும் நிறையா இருக்கு. பகவத்கீதை அப்படிங்கிறது குறிப்பாக நமக்கு இருக்கு. பெருமாளும் இங்கேயும் ரொம்ப வருஷ காலம் எழுந்தருளி இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நிசிம்மாவதாரத்தில் பெருமாள் ரொம்ப வருஷ காலம் எழுந்திருந்தார் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப வருஷ காலம் மாத்திரம் இல்லை, ரொம்ப நாள் காலம் கூட பெருமாள் இல்லை. பெருமாள் எழுந்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முகூர்த்த காலம் மட்டும்தான் என்பதாக சொல்லுகிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி காலம் தான் பெருமாள் நிசிம்மன் நம்ம இந்த மண்ணிலே இங்கே எழுந்திருந்த காலம் என்று பார்த்தால், சாயங்கால வேளையில் பெருமாள் வந்து அவதாரமாயி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காலம் இருந்தார் அப்படின்னு தான் தெரியுது. ஆனால் சுவாமி நம்மாழ்வார் அழகாக ஒரு விஷயம் சாதிக்கிறார். ரொம்ப
குறைந்த காலத்திலே இந்த அவதாரம் இருந்தாலும் ஸ்ரீ ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமைக்கு குறைவில்லாத பெருமை உண்டு. அதாவது எப்படின்னு கேட்டா, பெருமாள் ஸ்ரீ ராமாவதாரத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷ காலம் எழுந்துள்ளி இருந்தார், கிருஷ்ணாவதாரத்தில் நூற்றுக்கு மேல எழுந்துள்ளி இருந்தார் அப்படின்னும் போது அத்தனை வருஷம் எழுந்தொள்ளி இருந்தபோது எந்த பெருமையை பெருமாளுடைய பெருமையை நாம் பேசிட்டு இருக்கோமோ அந்த அளவு பெருமை இந்த ஒரு ரெண்டு மணி காலம் மாத்திரம் எழுந்தொள்ளி இருந்த ஸ்ரீ நிசிம்மாவதார விஷயத்திலே பேச முடியும், நம்மளால பேச முடியும். அது மாத்திரமில்லை, அத்தனை அளவு பெருமையை பேசினாலும் பேசி முடிஞ்சிருதா அப்படின்னா அது கிடையாது, ஏதோ ஓரளவு பேசியிருக்கோம் அப்படின்னு தான் ஆகும். எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் புடைப்பா, அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்பதாக சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். அவதார வைபவம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, அதாவது அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் செய்த லீலை அப்படின்னு இருக்கட்டும், அவதார லீலை அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணாவதாரத்தில் ஆச்சரியமாக இருக்கு. அது மாத்திரம் இல்லை, பொதுவாக எல்லா அவதாரங்களையும் அவதார லீலை அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். ஸ்ரீ நிசிம்ம அவதாரத்திலே அவதார லீலைக்கு முன்னாடியே லீலை ஆரம்பம், அதாவது பெருமான் அவதாரம் பண்ணி கிரண்யகேசி போய் சம்ஹாரம் பண்ணி பிரஹ்லாதனை ரட்சித்தார் பரிபாலனம் பண்ணார் அப்படிங்கிறது இருக்கட்டும். அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி பெருமாள் பிரஹ்லாதனை பல தடவையாக ரட்சிச்சிருக்கார். அதுக்கு முன்னாடி தானே பிரகலாதனை எப்படி எப்படி இல்லாமல் வதம் பண்ணலாம் அப்படின்னு ஹிரண்யகசிபுவானவன் எத்தனையோ பிரயத்தனப்பட்டிருக்கான். பிரகலாதனை தூக்கி ஜலத்தில் போட்டு, பிரகலாதனை ஆயுதத்தினாலே வெட்ட பண்ணி, பிரகலாதனை தீயிலே போட்டு, பிரகலாதனுக்கு விஷம் கொடுத்து, பிரகலாதனை மலையிலிருந்து உருட்டி, பிரகலாதனை பாம்புகள் கொண்டு கடிக்கச் செய்து, பிரகலாதனை யானைகள் கொண்டு இடறச் செய்து, இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ பண்ணி பார்த்துருக்கான். ஒரு சொந்த புத்திரனுக்கு சொந்த மகனுக்கு இத்தனை காரியம் செய்வன் ஒரே அப்பன் லோகத்தில் அவன் தான் இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது. அப்ப இத்தனை தடவை பண்ணும்போதும் காப்பாத்தினது யாரு? ஸ்ரீ நிசிம்ம பெருமான் தானே. அதனால ஸ்ரீ நிசிம்ம அவதார வைபவம் சொல்லும் போது பெருமாள் அவதாரம் பண்ண அந்த வைபவம் மாத்திரம் சொல்ல மாட்டா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுல அவதாரம் ரொம்ப முக்கியம் இல்லைங்கிறார். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலாம் நிசிம்மாவதார வைபவங்கிறது ரொம்ப குறவா தான் இருக்கு, ஆனா பிரஹ்லாத வைபவம் பெருசா இருக்கு. அப்படிப்பட்ட பிரஹ்லாதருக்காக கடைசியில வந்து அவதாரம் பண்ணார். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, எல்லா அவதாரத்திலும் பெருமாள் அவதாரம் பண்ணி பல லீலைகள்லாம் பண்ணார், ஆச்சரியமான லீலைகள்லாம் பண்ணார் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஸ்ரீ நிசிம்மாவதாரத்துல பல லீலைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில வந்து அவதாரம் பண்ணி அந்த ராட்சசனை சம்ஹாரம் பண்ணி போயிட்டார், அவ்வளவுதான். அதனால இந்த பெருமையெல்லாம் முதல்ல இருந்தே பேச ஆரம்பிக்கிறோம். அவதார வைபவங்கிறது இருக்கட்டும், அவதாரத்துக்கு முன்னாடி நடந்த வைபவங்கள்லாம் என்ன அப்படின்னு அதெல்லாமும் எடுத்து பேசணும். இது இப்படியெல்லாம் பார்க்கும்போது இது ஸ்ரீ நிசிம்மாவதார வைபவம் அப்படின்னு சொல்றத காட்டிலும் ஸ்ரீ பிரஹ்லாத சரித்திர வைபவம் அப்படின்னு சொன்னா விசேஷம் என்பதாக சில சுவாமிகள் எல்லாம் உபன்யாசத்திலே பிரஹ்லாத சரித்திரம் பிரஹ்லாத வைபவம் அப்படின்னு தான் போட்டுக்கொள்வார்கள். ஏன்னா அவருக்காக தான் ஸ்ரீ நிசிம்மன் அவதாரம் பண்ணாராம், பிரஹ்லாதனுக்காகவே ஒரு அவதாரம். அத சுவாமி தேசிகன் சொல்லும் போது பக்தஸ்ய தானவ சிசோகோ பரிபாலனாய பத்ராம் நிசிம்ம குஹனாம் அதிஜக்முஷஸ்தே என்பதாக சாதிக்கிறார். எத்தனையோ அவதாரங்கள் எத்தனை எத்தனையோ பிரயோஜனத்துக்காக அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் ஒரு ஆச்சரியமான அவதாரம் ஒரு பக்தனுக்காக வந்திருக்கு. கிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்றதுக்காக ஸ்ரீ நிசிம்ம அவதாரம் அப்படின்னு சில பேர் நடிச்சுட்டு இருக்கா, உண்மையில அது கிடையாதான், சம்ஹாரம் பண்றதுக்காக அவதாரம் இல்லையா. அதே மாதிரிதான் ராவண வதத்துக்காக பெருமாள் ஸ்ரீ ராமாவதாரம் அப்படின்னும், கம்சவதத்துக்காக பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் அப்படின்னும் சொல்றதெல்லாம் இருக்கும் இல்லையோ. இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயங்கள்,
ரகசியமான விஷயம் கிடையாது, உள்ள மறைஞ்சிருக்க விஷயம் கிடையாது, மேலோட்டமாக சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன்னா கம்சவதத்துக்காக கிருஷ்ணாவதாரம்னா அவதாரம் பண்ணி கம்சவதத்தை பண்ணிட வேண்டியது தானே, இதுக்கு அங்கிருந்து மறைஞ்சு போய் வேற இடத்துக்கு போறார். மதுரையில் அவதாரம் பண்ணி கோகுலத்துக்கு போனது எதுக்காக? அது மாதிரிதான் பெருமாள் ஸ்ரீராம அவதாரம்னா அதுக்கு முன்னாடி எத்தனையோ தர்மங்களையெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்க, அதனால அதெல்லாம் ஒரு சாக்கு என்பதாக ஆச்சாரியர்கள் சொல்வார். கம்சவதம் பண்றேங்கிறது ஒரு சாக்கு, ராவணவதம் பண்றேன் அப்படிங்கிறது ஒரு சாக்கு, அந்த மாதிரி கிரண்டிக சிவவதம் பண்றேங்கிறதும் பெருமாளுக்கு ஒரு சாக்கு தான். இது சாக்கு வச்சிருந்து அவதாரம் பண்ணார். தேவர்கள் எல்லாம் பகவான் கிட்ட போய் கேட்டாலாம், கிரண்டிக சிபுன்னு ஒருத்தன் வரோர் ஜீதனா இருக்கான், நிறைய வரங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கான், அவன் வந்து எங்களையும் ஹிம்சைப்படுத்துறான், லோகத்தையும் ஹிம்சைப்படுத்துறான், லோகம் முழுக்க அதர்மமயம் ஆயிட்டு இருக்கு, இப்படியே போனால் தர்மங்கிறதே இல்லாத போனால் யாருமே இருக்க முடியாது, தேவர்களும் ஜீவிக்க முடியாது. தர்மத்தை அதிஷ்டானம் பண்ணியான தேவர்களோ மகாத்மாக்களோ தெய்வங்களோ எல்லாமே தர்மத்தில் தானே இருக்கு. தர்மம் மூல விதம் ஜெகத்தை அப்படிங்கிறார், லோகமே தர்மத்தில் தான் இருக்கான். தர்மே தர்மத்தில் எல்லாம் இருக்கும், தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படிச்சா அவன் தர்மத்துக்கு அவன் வந்து நேர் விரோதியாக நேர் சத்ருவாக இருக்கான். தர்மத்துக்கு சத்ருவா இருந்தான்னா அப்ப வேதத்துக்கு சத்ருவா இருக்கான், பகவானுக்கு சத்ருவா இருக்கான், வைதிகர்களுக்கு சத்ருவா இருக்கான், வைதிக அனுஷ்டானங்களுக்கு சத்ருவா இருக்கான் அப்படின்னு எல்லாம் தானா வந்துடும். அப்ப அதுக்காக போய் தேவர்கள் எல்லாம் போய் பகவான் கிட்ட போய் சொல்ல, இதுக்காக ஒரு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலாம், அப்ப பெருமான் சொன்னாராம், நான் அவதாரம் பண்றேன் ஆனா இதுக்காக அவதாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அவதாரம் பண்ணணும்னா இந்த ஒரு காரணத்துக்காக வந்து நான் அவதாரம் பண்ற வழக்கம் எல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு அசுரன் அவனுக்காக ஒரு அவதாரம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. என்ன என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, அவதாரத்துக்கு நல்ல ஒரு இது வேணும், நல்ல ஒரு காரணம் வேணும். அந்த காரணம்லாம் இருக்கு. பெருமாள் சொல்ற, நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வபுத்திராய மகாத்மனே பிரஹ்லாதாய யதா திருஷ்யேதே தனிஷ்யேபி வரோ ஜீதம். பிரகலாதனுக்காக நான் ஒரு அவதாரம் பண்ணுவேன், நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹிரண்யகசிபு எங்களுடைய ராஜ்யத்தை அபகரிச்சிருந்துட்டான், ஹிரண்யகசிபு எங்களுக்கு சத்ருவா இருக்கான், அதனால் அவன் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றோங்க. ஆனால் பிரகலாதன் உத்தரவுக்கார், ஹிரண்யகசிபுவோட புத்திரன், அவரை கேளுங்க, ஹிரண்யகசிபு எனக்கு சத்ரு இல்லைங்கிறார். பிரகலாதன் கூட தான் ஹிரண்யகசிபு பல விதமாக வதம் பண்ணணும்னு பார்த்தான். ஒவ்வொரு தரமும் அந்த ஹிரண்யகசிபு மேல எந்த கோபமும் இல்லாமல் தன்னுடைய பிதானா பிதாவாகவே அவனை பாவித்து கடைசியில் அந்த இடத்துல வந்து அப்பான்னு சொல்லி அவனை சேவித்து அபிவாதனம் பண்ற குழந்தை பிரஹ்லாதன். அதனால அப்பா கிட்ட எந்த விதமான துவேஷமும் கிடையாது, எந்த விதமான கோபமும் கிடையாது. நிர்வைராய அப்படிப்பட்ட ஒரு பக்தன் எனக்கு கிடைப்பானா நான் பார்த்துட்டு இருக்கேன். பெருமாள் சாதிக்கிறார், இப்படி ஒரு பக்தனுக்காக நான் ஒரு அவதாரமே பண்ணலாமே, எதுக்கு உங்களுக்கெல்லாம் அவதாரம் பண்றதை காட்டில் அவனை சம்மாரம் பண்றதுக்கு இந்த குழந்தைக்காக நான் வந்து ஒரு அவதாரம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். பிரசாந்தாய ரொம்ப சாந்தமானவன், அதாவது நீங்களாம் என்ன சொல்றவங்க கேட்டோம்னா, ராஜ்யம் படுத்த ஐயோ எங்க ராஜ்யம் படுத்து எங்க ராஜ்யம் படுத்து அப்படின்னு வரங்கோ, நம்ம என்ன பண்ணலாம் பெருமாள்கிட்ட வரலாம் ராஜ்யம் படுத்து அப்படிங்கிறவங்க. பிரகலாதனுக்கு தலையே போடுது, உயிரே போயின்னு இருக்கு, ஆனா கை கூப்பிட்டு பேசாம இருந்துட்டு இருக்க, பிரசாந்தனா இருந்துட்டு இருக்க. ஏன்னா ஹிருதயத்துல பகவான் இருக்க அப்படின்னாலே எந்த விதமான கவலையும் இல்லாம இருந்துட்டு இருக்க. என்ன ஆபத்துகளை இரண்டகசிவு கொடுத்தாலும், ஐயோ ஆபத்தை கொடுத்துட்டானே அப்படின்னோ, இனிமே கொடுக்காதே அப்படின்னோ, பெருமாளே எப்படியாவது என்னை காப்பாத்திரும் அப்படின்னோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கை கூப்பிட்டு பெருமாள் என்ன பண்றாரோ பண்ணட்டும் அப்படின்னு பேசாம இருக்க. நீர் வைராயா பிரசாந்தாயா சபுத்திராய மகாத்மனே, அப்படிப்பட்ட தன்னுடைய புத்திரனுங்கிட்ட போய் அந்த ஹிரண்யகசிபுவானவன் மகாத்மாவா, மகாத்மாவா யாரு அந்த பிரஹ்லாதன், பெருமாள் கொடுக்குற டைட்டில் இது சமஹாத்மா சதுர்லபா அப்படின்னு பகவத்கீதையில் சொன்ன மாதிரி, ஒரு மகாத்மான்னு ஒருத்தர் இருந்தான்னா அவர் எனக்கே கிடைக்க மாட்டாருங்கிற பெருமாள். பெருமாள் கண்ணன் சொல்லும்போது பகவத்கீதையில நல்ல மகாத்மாக்கள் கிடைப்பாளா நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், மகாத்மாக்கள் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறாளே
அப்படிங்கிறார். அப்படி பார்த்தோம்னா இப்போ பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டால் பிரகலாதன் ஒரு மகாத்மா கிடைச்சுட்டேன் அந்த ஒரு சந்தோஷம். அப்போ அப்படிப்பட்ட தன்னுடைய புத்தனுக்காக எப்போ பிரகலாதாய எதா துருக்கியது பிரகலாதனுக்கு துரோகம் பண்ணுவான் இல்லையா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. பெருமாள் சொல்ற அவன் என்ன என்ன வேணா பண்ணட்டும் ஆனா பிரகலாதனுக்கு துரோகம் பண்ணான் அப்படின்னு வரும்போது என்னால் தாங்கிக்க முடியாது. அப்ப நான் வந்து அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு விட்டேன். அப்ப இந்த மாதிரியாக ஒரே ஒரு பக்தன் பெயரை சொல்லி இந்த பக்தனுக்காக நான் அவதாரம் பண்ணுவேன் சொன்ன ஒரு பெருமாள் ஸ்ரீ நிருசிம்மாவதார பெருமாள். அதுக்கப்புறம் எப்படி அவதாரம் பண்ணாருங்களோ அந்த நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவதாரம் பண்ற. அதைத்தான் அழகா சொல்றார் சுவாமி பக்தஸ்ய அப்படின்னு பக்தனுக்காக வந்த பெருமாள் அப்படின்னார். அப்புறம் வந்து பக்தஸ்ய தானவ சிசோகோ பரிபாலனாய அடுத்து தானவ சிசோகோ ஒரு ராட்சசனுடைய ஒரு அசுரனுடைய குழந்தை. சரி ஒரு பக்தனுக்காக அவதாரம் பண்ணார் அப்படின்னா அந்த பக்தர் தான் ஒரு பெரிய மகரிஷியா நாரதாதி மகரிஷிகளைப் போல நாரதரோ வியாசரோ அந்த மாதிரி ஒரு பெரிய மகரிஷி. அந்த மகரிஷிக்காக பெருமாள் வந்து அவர் தான் பக்தர் உண்மையால அதனால அவருக்காக பெருமாள் வந்து அவதாரம் பண்ணார் அப்படின்னா அது ஓரளவு புரியும். ஆனால் அசுரகுல குழந்தைக்காக முதல்ல சிசோகோ ஒரு குழந்தைக்காக ஒரு அவதாரம் பண்ணிருக்கேன். இங்க பக்தரா இருக்கிறது இது பெரிய ஆள்லாம் கிடையாது. பெரிய பக்தர் பல வருஷங்களாம் தபஸ் பண்றவர் வேத சாஸ்திரங்கள்லாம் கரைச்சி குடிச்சவர் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு குழந்தை இப்பதான் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு இருக்கு. படிக்கும் போதே இது மகா ஜானியா இருக்கும்படியாக ஞானத்தினுடைய பலன்களை எல்லாம் வாங்கிட்டு இருக்கு. ஞானம் இருக்கட்டும் ஞானத்தினுடைய பலன்களை எல்லாம் கையில வச்சுட்டு இருக்கு. எம்பெருமான் கிட்ட பக்தி அப்படிங்கிறது தான் ஞானத்தினுடைய பலன். அந்த பக்தியை கையில வச்சுட்டு அதனால ஒரு குழந்தைக்கு கூட பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணுவார். அந்த குழந்தை இப்படிப்பட்ட பக்தனாக இருக்குமானால் எத்தனையோ அவதாரங்கள் என்னவோ மகான்களுக்காக மகாத்மாக்களுக்காக அப்படின்னு நான் சொல்றது உண்டு. பல மகாத்மாக்களுக்காக பெருமாள் ஸ்ரீ ராம அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்றது உண்டு. என்ன காட்டில் இல்லையோ எத்தனையோ ரிஷிகள் அந்த ரிஷிகளுக்காக தான் பெருமாள் 10 வருஷத்துக்கு மேல காட்டில் இருந்தார் அப்படின்னு சொல்றது. 14 வருஷம் இருந்தார் இல்லையா. அப்ப பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணி பெருமான் தண்டகாரண்யத்துல 14 வருஷம் பல மகரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டு இருந்தார் அப்படின்னா அத்தனை மகரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பண்ண ஒரு அவதாரம்னு வச்சுக்கலாம். அப்படியா தான் இந்த அவதாரம் என்ன கேட்டாலும் ஒரு குழந்தைக்காக பண்ண ஒரு அவதாரம். ஏன்னா அத்தனை மகரிஷிகளும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிசு ஒரு குழந்தை இது. அக்கா இதுக்காக பெருமாள் வந்து அவதாரம் பண்ணார். இப்படிப்பட்ட குழந்தை எனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு பெருமாள் நினைக்கிறாரா. அதுவும் அசுர குழந்தை அசுரனுடைய குழந்தை. கிம் தோஷ்டு மருகதி சமே ஹரி ருக்ரஜாத்தேகே அப்படின்னு பிரகலாதனுடைய ஸ்தோத்திரத்திலே வரும். பிரம்மாதய சுரகணாக முனையோச சித்தாக ரிஷிமனை பிரகலாத ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆரம்பத்திலே இதுதான் சொல்ற. பிரம்மாதிகள்லாம் உங்க ஸ்தோத்திரம் பண்றாள் அப்படின்னா நன்னா இருக்கும். நாராதிதும் புருகுனை ரதுனாப்பி பிப்ருகு கிம் தோஷ்டு மருகதி சமேஹரி ருக்ர ஜாத்தே. ஆனா ஒரு அசுரன் வந்து உம்ம ஸ்தோத்திரம் பண்றான் அப்படின்னா அது எப்படி புரியலையே அப்படிங்கிற எனக்கே புரியலையே. நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேனே இது எப்படி புரிய சத்தியமா இது இல்ல அசத்தியமா. சீவை கொண்ட லோகத்திலே சதாபச்சந்தி அப்படின்னு இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் எல்லாரும் எப்போதுமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கலாம் பெருமாள். தத் விப்ராசோ விபன்யவஹா அப்படின்னு வரும். விபன்யவஹான ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னார். அவர்களே எப்பவுமே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா அது உன்னுடைய பெருமைக்கு சரியா இருக்கும். அப்படி இல்லை நீ அவதாரம் பண்ணா கூட நாபி கமலத்துல பிரம்மா இருந்து உம்ம ஸ்தோத்திரம் பண்ற அப்படின்னா அது பொருத்தமா இருக்கும். ஆனாலும் என்ன ஒரு அநியாயமா இருக்கு ஒரு அசுர குழந்தை வந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு நீ அதை தலையை ஆட்டின்னு கேட்டு இருக்கியே அப்படிங்கிறார். அது சௌலபியம் உன்னுடைய சௌலபியத்தை காமிக்கிறேன். ந பிரம்மணோ நது பவஸ்ய நவை ரமாயாக என்மேற்பித சிரசி பத்மகர பிரசாதா. அந்த பிரசாதன் கூட்டு மடியில் உட்காந்து வச்சுட்டு ஸ்ரீ நிசிம்ம பெருமான் தலையில கை வச்சு அனுகிரகம் பண்றாரா.
அப்போ பிரகலாதன் சொல்றார், இந்த அனுகிரகம் யாருக்கு கிடைக்கும்? ந பிரம்மணஹா, எனக்கா ஒரு நாள் சதுர்முக பிரம்மாவை கூட்டி வச்சு வடியில் உட்காந்து வச்சு தலையில் கை வச்சு அனுகிரகம் பண்ணிருக்கீரா? நத்து பவஸ்யா, இல்ல எனக்காவது சிவனுக்கு தலையில் கை வச்சு அனுகிரகம் பண்ணாரா? நவை ரமாயாஹா, இவ்வாறு ரெண்டு பேர் போகட்டும், சாட்சாத் லட்சுமி தேவி தருள், அவருக்கான தலையை தடவி கொடுத்து அழகாக அனுகிரகம் பண்ணிருக்கீங்க. ஆனா எனக்கு வந்து நீர் அனுகிரகம் பண்றீரே அப்படின்னு அவர் ஸ்தோத்திரம் பண்ற பிரஹ்லாதன். அதனால இதுல இருந்து என்ன விஷயம் தெரியுது அப்படின்னு பார்க்கணும். நீ எந்த குலத்துல பிறந்தாய் என்பதோ, எந்த அளவு படிச்சிருக்காய் என்பதோ, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை பெருமாளுக்கு. பெருமாள் எதிர்பார்க்கப்பெல்லாம் வேற, தேவர்களை சேர்ந்தவர்களா மனுஷர்களை சேர்ந்தவர்களா இவர்கள் எல்லாம், எந்த குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்லாம் எதுவுமே பெருமாள் பார்க்கலையா? அப்படி இருந்தா நான் எப்படி உங்க ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படிங்கிற வண்யே தனாபிஜன ரூப தபஸ்ருதௌஜஸ்தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தி யோகாஹ நாராதனாயகி பவந்தி பரஸ்ய பும்சஹ பக்தியாதுதோஷ பகவான் கஜயூதபாய. நல்ல தனமோ, நல்ல குலப்பிறப்போ, நல்ல ரூபமோ, நல்ல தபஸோ, நல்ல படிப்போ, நல்ல ஓஜஸ்ஸோ, நல்ல தேஜஸ்ஸோ, நல்ல பலமோ, நல்ல பௌருஷமோ, நல்ல புத்தியோ, இதெல்லாம் தான் பகவானுடைய அனுகிரகத்துக்கு காரணம்னு யாராவது நினைச்சிருந்தா அதெல்லாம் மாத்திக்கோங்க. பிரகலாதன் சொல்ற அதெல்லாம் கிடையாது. பகவானை பிரீதி பண்ணுவதற்கு, பகவானுடைய அனுகிரகத்தை வாங்கிக் கொள்வதற்கு இதெல்லாம் காரணமே கிடையாது, ஒன்றும் காரணம் கிடையாது. ஏன்னா நல்ல தனம், நல்ல ஐஸ்வர்யம் இருந்தாதான் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னா குசேலருக்கு எப்படி கிடைச்சது? ஒண்ணுமே இல்லாதவர், வஸ்திரமே இல்லாதவர் தானே, அவருக்கு எப்படி கிடைச்சது பகவத் அனுகிரகம்ங்கிறது? அவருக்கு எப்படி கிடைச்சது? நல்ல ஆபிஜாத்தியம், நல்ல குலத்திலே பிறந்திருந்தாதான் அதுக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிற, நான் அசுர குலத்துலாம் பிறந்திருக்கேன், எனக்கு எப்படி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது? அந்த மாதிரி நல்ல புத்தி இருந்தாதான் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு எப்படி கிடைக்கிறது? எனக்கு புத்தியே கிடையாது, எனக்கு புத்தி ரொம்ப குறவும் தெரியும், விதானாம் புத்தி மாந்தியாது அப்படின்வார். ஆனா கஜேந்திரன் அனுகிரகத்தை வாங்கின்னு போயிருக்காரு. அப்ப இப்படி எல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் ஒண்ணும் காரணம் இல்லை, பக்தியாத்தோட பகவான் அப்படின்னு, பக்தி அப்படிங்கறது தான் பகவான் பார்க்கிறான் அப்படிங்கறது தெரியறதா இதுல. அதனாலதான் சுவாமியும் பக்தச்ச தானவ சிசோ, ஒரு அசுர குழந்தைக்காக நீ வந்து அவதாரம் பண்ணியப்பா, ஒரு பக்தனுக்காக வந்து அவதாரம் பண்ணாய், அதுவும் ஒரு அசுர குழந்தைக்காக வந்து அவதாரம் பண்ணினாய். பரிபாலனாயா, அது மாத்திரம் இல்ல, அந்த அசுர குழந்தைய பரிபாலனம் பண்ணணுங்கிறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணார். பாலனம்னா ரட்சிக்கணும், ரக்ஷணம்னு அர்த்தம், பரிபாலனம்னா நன்னா ரக்ஷணம் அப்படின்னு அர்த்தம், அந்த குழந்தைய நன்னா ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவதாரம் பண்ணாங்க. அந்த குழந்தைய நன்னா ரட்சிக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் எத்தனையோ வாட்டி ஹிரண்யகசிபுவானவன் பிரஹ்லாதனுக்கு பலவிதமான ஆபத்துகள்லாம் கொடுத்த போது கூட ஸ்ரீ நிசிம்ம பெருமான் அவதாரம் பண்ணல. அப்பெல்லாம் ரட்சணம் நடக்கிறது இல்லையோ? நிசிம்ம பெருமான் இப்பதானா ரட்சிக்கிறான் இல்லையே? அப்பெல்லாமே ரட்சணம் நடந்துட்டு இருக்கு, அவதாரத்துக்கு முன்னாடியே இந்த ரட்சணங்கள்லாம் ஆரம்பம். அப்படி இருக்கச்ச இப்ப இப்போ அப்ப நடந்தது ரக்ஷணம், இப்ப நடந்தது பரிரக்ஷணம் அப்படிங்கிற, பரினா சுற்றிலும் அர்த்தம், பிரகலாதன் மாத்திரம் இல்ல அவனை சுற்றி நன்னா ரட்சிக்கணும் அப்படின்னு நினைச்சாராம் பெருமாள். பிரகலாதனை சுத்தி ரட்சிக்கணும்னா என்ன அர்த்தம்? பிரகலாதனை சுத்தி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்க, பெருமாள் தான் இருக்க, பிரகலாதனுக்குள்ளேயும் பெருமாள் தான் இருக்க, பிரகலாதனுக்கு வெளியிலையும் பெருமாள் தான் இருக்க, பிரகலாதன் எங்க பார்த்தாலும் பெருமாளாவே பார்க்கிறார். அப்போ பிரகலாதன் நினைச்சுட்டு இருக்கிற அந்த பெருமாளை ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் நினைச்சாரா, அதனால தான் அவதாரம் பண்ணாராம் அப்படின்னு ஒரு அழகான விஷயம். அதாவது என்ன கேட்டானா, எந்த ஆபத்து வந்த போதும் சரி, பிரகலாதன் வந்து பெரிய அளவில் அழட்டிக்கலே இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் பெருமாள் பார்த்துக்கிறாருன்னு பேசாமல் இருந்துட்டார். அதனால பெருமாளும் பொறுப்பாக வந்து பார்த்துட்டார், மலையிலேருந்து உருட்டினாலும் சரி, சமுத்திரத்தில் தள்ளினாலும் சரி, எல்லாத்துக்கும் பெருமாள் வந்து ரட்சணம் பண்ணுறார் மொத்தத்துக்கும். அப்புறம் என்ன ஆச்சுன்னா,
நீ எந்த ஹரியை சொல்றியோ அந்த ஹரி எங்க இருக்கான்னு கேட்கறான் சிம்மன். அந்த பிரகலாதனை பார்த்து ஹிரண்யகசிபு கேட்கறான், கிம் பலஹா அப்படிங்கிறார். எனக்கு என்ன பலம் உனக்கு, எந்த பலத்தினாலே நீ இந்த அளவு சமர்த்தியசாலியா இருக்க அப்படின்னு பிரகலாதனை பார்த்து கேட்கறான். ஏன்னா ஹிரண்யகசிபுக்கு என்னன்னா அவன் ஒரு பலம் வச்சிருக்கான் கையில. ஹிரண்யகசிபுக்கு ரெண்டு பலம் இருக்கு. ஒன்னு சரீர பலம், நல்ல புஜ பலங்கள்லாம் இருக்கு. ரெண்டாவது வரபலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா வரம் வரம் கேட்டு வாங்கியிருக்கான் பிரம்மா கிட்ட, எனக்கு மேலேயும் கீழேயும் எங்கேயும் சாவு வரக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் உள்ளேயும் வெளியிலையும் பகல்லையும் இரவிலும் அப்படிலாம் கேட்டு வாங்கியிருக்கான், எங்கேயும் மரணம் வரக்கூடாது அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்கான். அப்படினால அவன் வந்து அந்த வரபலத்தை பெரிய பலமா நினைச்சுட்டு இருக்கான், தன்னுடைய சரீர பலத்தை பெரிய பலமாக நினைச்சுட்டு இருக்கான். அதனால எனக்கு சமம் லோகத்துல யாரும் கிடையாது அப்படிங்கிறான். ஆனா இந்த பிரகலாதன் இருக்காரு, இவருக்கு வரபலமும் இல்லை சரீர பலமும் இல்லை. ஏன்னா சின்ன குழந்தை, சின்ன குழந்தைக்கு என்ன சரீர பலம் இருக்க போகுது? இல்ல காட்டுல போய் தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட வரம் வாங்கிட்டு வந்தாருன்னா அதுவும் கிடையாது, ஒண்ணும் இல்லை. ஹரிநாமத்தை சொல்லிட்டு உட்காந்துருக்கான், பஜனை பண்ணிட்டு உட்காந்துருக்கான், தபஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. ஹரிநாமத்தை சொல்லிட்டு பஜனை பண்ணிட்டு உட்காந்துருக்கவருக்கு இவனுக்கு என்ன வரபலம் வரப்போறது? ஒண்ணும் இல்லை. ஆனா பிரகலாதனுக்கு என்னமோ ஆக மரணம் இல்லை. ஹிரண்யகசிபு கேட்டு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி வரம் வாங்கி வச்சிருக்கா, மேலையும் கூடாது கீழையும் கூடாது அப்படின்னு. அதுக்கு ஏத்த மாதிரி பிரகலாதனும் சமுத்திரத்தை போட்டாலும் மரணம் கிடையாது, மலையிலேருந்து உருட்டினாலும் மரணம் கிடையாது, அக்னியில போட்டாலும் மரணம் கிடையாது, எங்கேயுமே மரணம் கிடையாது அப்படின்னா நமக்கு மேல இருக்காங்க, என்னன்னாலும் மரணம் வராம இருக்கு. அப்ப அதனால பிரகலாதனை பார்த்து ஹிரண்யகசிபுக்கு ஒரு சந்தேகத்தோட கூட, கிம் பலஹா உனக்கு என்ன பலம் அப்படிங்கிற. அப்ப பிரகலாதன் சொல்றார், எனக்கு ஒரு பலம் இருக்கு, நீ சொல்றதெல்லாம் புஜபலம் வரபலம் அதுக்கப்புறம் புத்தி பலம் இந்த பலம் என்னென்னோ பலம் சொல்லுவேன். ஆனால் எல்லாருக்குமே பலம்னு சொன்னா ஒண்ணுதான், வேற பலங்கள்லாம் கிடையாது, அது ஹரிதான் பலம். பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது தான் பெரிய பலம் யாரா இருந்தாலும். அந்த அனுகிரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எனக்கு பைசா இருக்கு அப்படின்னும், இல்லை எனக்கு வேண்டிய மனுஷர்கள் அங்கங்க பல பேர் இருந்துட்டு இருக்கா அப்படின்னும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பகவத் அனுகிரகங்கிறதா உண்மையிலேயே பலம். அப்போ ஹிரண்யகசிபு பார்த்து பிரகலாதன் சொல்றார், அப்பா பகவத் அனுகிரகங்கிறது பெரிய பலம், பலம் அது எனக்கு மட்டும் இல்லை உனக்கும் இருக்கு. ஏன்னா உன்னை பகவான் விட்டு வச்சிருக்காரு இல்லையா, இத்தனை நாள் விட்டு வச்சிருக்காரு, உனக்கும் உண்மையில அதுதான் பலம். நீ அதை புரிஞ்சுக்கல, நீ நினைச்சுட்டு இருக்க ஏதோ வரபலம் இருந்துட்டு இருக்கு, சரீர பலம் இருந்துட்டு இருக்கு, புஜ பலம் இருந்துட்டு இருக்கு, ஏதோ நினைச்சுட்டு இருக்க. ஆனா உண்மையில ஹரி உன்னை ஒட்டி வச்சிருக்காரு இல்லையா, அதனால ஹரி தான் உனக்கும் பலமா இருக்கார், அவர் தான் எனக்கும் பலமா இருக்க. ந கேவலம் மே பவதஸ்தராஜன்னு தவை பலம் பலினாம் சா பரேஷாம், பலமுடையவர்கள்னு யார் யார் சொல்லிட்டு இருக்காளோ எல்லாருக்கும் பலம் அப்படின்னா பகவான் தான் உண்மையிலேயே பலம், ஹரிதான் பலம். புத்தி பலம் இருந்தா கூட பகவானுடைய அனுகிரகம் தான் அது. ஒருத்தருக்கு புத்தி நல்லா இருக்கும் வச்சுக்கோங்க, பகவானுடைய அனுகிரகம். ஒருத்தருக்கு சரீரம் நல்லா இருக்குன்னா பகவானுடைய அனுகிரகம், இல்லட்டா ஒண்ணும் இருக்காது. அந்த ரீதியில யார் யார் எதை பலமா நினைச்சுட்டு இருக்காளோ அதெல்லாம் உண்மையில பலம் இல்லை, பலம் எல்லாம் பலம் இல்லை, பகவத் அனுகிரகம் தான் பெரிய பலம், அது எனக்கு இருக்கு. நீ ஏதோ வேற ஏதோ நினைச்சுட்டு இருக்க, ஆனா உனக்கும் அவர்தான், உனக்கு வேற பலங்கள் சரீர பலம் நினைச்சுட்டு இருக்கோ, உன்னுடைய சரீரத்தை வைத்துக் கொண்டு நீ இந்திரியங்களை எல்லாம் ஜெயிக்க முடியுமான்னு கேட்கிற, இந்திரியங்களை நீ ஜெயித்தாயா, ஜெயிச்சா உனக்கு பலம் இருக்குன்னு அர்த்தம். இந்திரியங்களை கூட ஜெயிக்க முடியாதுன்னு வெளியில போய் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு போனோம், காமத்தை ஜெயித்தாயா, நீ கோபத்தை ஜெயித்தாயா, நீ எதுக்கத்தாலும் ஆத்திரப்படுறிய, நீ காமத்தை ஜெயிக்கல நீ கோபத்தை ஜெயிக்கல, அப்ப நீ எதை ஜெயிச்ச என்ன பிரயோஜனம், இந்திரியங்களை ஜெயிக்கல, இந்திரியங்கள் தானே உன்ன ஜெயிச்சுட்டு இருக்கு, நீ இந்திரியங்களை ஜெயிக்கலையோ இல்லையோ. அப்ப நீ வெளியில நான் எல்லாரையும் ஜெயிச்சுட்டேன்னு சொல்றதெல்லாம் வெறும் ஏமாத்த, ஏன்னு கேட்டா சில பேர் அப்படி இருப்பா வீட்டுல வெளியில அப்படிலாம் சொல்லுவா தமிழ்ல வேடிக்கையாக. சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டா வெளியில போய் பயங்கர தீர பராக்கிரமத்தான் இருப்பான், ஆனா வீட்டுல வந்தா அடங்கியிருப்பேன். சில பேர் வீட்டுல தீர பராக்கிரம் எல்லாம் பேசுவான், ஆனா வெளியில போனா அடங்கியிருப்பான். நீ அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையை சேர்ந்தவன், லோகத்துல வெளியில எல்லாரையும் மிரட்டின்னு இருக்கிய தவிர உன்னையே மிரட்டக்கூடிய உன்னுடைய சத்துருக்கள் உன்னுடைய உடம்புக்குள்ளேயே இருக்கிறார்கள், அது பஞ்ச இந்திரியங்கள் மனசு. நிம்மதியா இருக்கியா, நீ நிம்மதியா இருக்க முடியலையே,
லோகத்துல யார் யார் என்ன பண்ணுவானோ, யார் ஹரிநாமத்தை சொல்லுவானோ அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் பிடிச்சு அடக்கி கிடக்கி வச்சு என்னன்னோ பண்ணிருக்கியே. கடைசியில உனக்கும் எதிரா ஒருத்தன் உன்னுடைய பையனே அப்படின்னு பெருமான் சொல்லிட்டதே. இப்ப என்ன பண்ண போறேன், வெளியில இருக்கவன் யார் எதை சொன்னாலும் பகவான் நாமாவை சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா இவன் பையனை இப்ப பகவான் நாமாவை சொல்றான்னா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறான். உனக்கு தூக்கம் கிடையாது. எல்லாம் இருந்தும் கிரண்யகசி புக்கு கம்சன் மாதிரி தூக்கம் இல்லாம தவிக்கிறான். நம்ம குழந்தை இப்படி இருக்கேன்னு நினைச்சிருக்கான், நம்ம சொல்றதை கேட்கலையே அப்படிங்கிறான். அதனால உனக்குமே கூட ரிஷவ் தசங்கிற எல்லா திக்கும் நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லக்கூடிய உன்னை உன்னுடைய இந்திரியங்களும் உன்னுடைய காமமும் உன்னுடைய கோபமும் எல்லாம் ஜெயிச்சுருக்கு அப்படின்னு. அதனாலேயே உனக்கு உண்மையில பலம் இல்லை. உனக்கு என்ன கேட்டா இத்தனை நாள் நீ உயிரோடு இருந்துட்டு இருக்க, அதுக்கு காரணம் பகவான் உன்னை விட்டு வச்சிருக்க, அதனால பகவத் அனுகிரகம் அப்படிங்கிறது தான் பலம் உனக்கு அப்படின்னு சொல்ற. அப்படி என்ன அப்ப ஹரி தான் பலம் அப்படின்னா, சுவாசம் எங்க இருக்காரு ஹரி அப்படிங்கிற கேட்ட சர்வத்ரா சுவாசங்கிற கேள்வி தப்புங்கிற பிரகலாதம். ஏன்னா எங்க இருக்கான்னு கேட்க முடியாது, எல்லா இடத்துலயும் இருக்கிறவர் எங்க இருக்கான்னு எப்படி கேட்பேன். ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறவர் இன்னொரு இடத்துல இல்லாதவரை பார்த்தோன்னா எங்க இருக்கான்னு கேட்போம். இவர் எங்க இருக்கார், நம்ம போன் பண்ண சுவாமி இப்ப எங்க இருக்கோங்க அப்படின்னு கேட்கிறார். நீ இப்ப எங்க இருக்கேன்னு கேட்டா திருவனந்தபுரத்துல இருக்கேன் அப்படின்னா, அப்படியா எது கேட்கறங்கோ அப்படின்னா, இல்ல மெட்ராஸ் வருவங்களும் பார்த்துருக்க என்ன விஷயம் கேட்டா, திருவனந்தபுரத்துல இருக்கோம்னா சென்னையில இல்லைன்னு இருக்கும், சென்னையில இருக்கோம்னா திருவனந்தபுரத்துல இல்லைன்னு இருக்கும். அப்படி ஒரு இடத்துல இருந்ததுன்னா ஒரு இடத்துல இல்லைன்னா அவர் பார்த்து அவர் எங்க இருக்காரு இங்க இருக்காரா அங்க இருக்காரா கேட்கலாம். எல்லா இடத்துலயும் இருக்கிறவர் எங்க இருக்கான்னு எப்படி கேட்கலாம். அதனால கேள்வியை தப்புது, சகல இடத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்னா அப்போ இங்க இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மேலா வந்து ஸ்தம்பம் பதாட அதிபல சுமுஷ்டினா அப்படின்னு வரும். அதனால அப்படிலாம் கேட்டவன் பிரகலாதனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான், இப்ப இந்த ஸ்தம்பத்துக்குள்ள அவன் இருக்கணும். நீ சொல்ற ஹரி, அப்படி ஹரி இல்லைன்னா உன்னை கொள்ளுவேன். நான் இப்ப ஸ்தம்பத்தை உடைக்க போறேன், உடைச்சு பார்த்தான்னா உள்ளுக்குள்ள ஹரி இருக்கணும், இல்லைன்னா உன்னை நான் கொள்ளுவேன் அப்படின்னு. பிரகலாதன் கவலையே படலை, கையில கத்தி வச்சுட்டு இருக்கும், ஸ்தம்பத்தை உடைக்கிறதுக்கு தயாராயிட்டான். இல்லட்டா இந்த கத்தினால உன்னை சிரச்சேதம் உன் தலையை சீவிடுவேன் அப்படின்னா பிரகலாதம் ஏன் கவலையே படலை அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பூச்சாண்டியெல்லாம் அவன் பார்த்துக்கான், ஏற்கனவே மலையிலேருந்து உருட்டுறது சொல்லி ஆரம்ப திருப்பி எத்தனையோ தடவை கொண்டு பார்த்துட்டான், ஒன்றும் நடக்கலையே. இப்ப கூட நான் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னா, அப்போ பிரகலாதனை பொறுத்த வரைக்கும் இது மிரட்டல் இல்லை, இது ஒரு காட்சியம், இது ஒரு வேடிக்கை, குழந்தைகளுக்கான வேடிக்கை மாதிரி வேடிக்கை காமிச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப பார்த்தா நம்ம அப்பா கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா இங்க உள்ளுக்குள்ள பகவான் இருக்கணும், இல்லாட்டா அவனை கொண்டுடுவேன் அப்படிங்கிறார். ஒன்னும் பெரிய விஷயமே இல்லை. உடனே பிரகலாதன் என்ன பண்ணணும்னு கேட்டான்னா, கண்ணை மூடிந்து பகவான் கிட்ட, பகவானே நீ எப்படியாவது உங்க சொரூபத்தை காமிச்சிரும், இல்லாட்டா என்னை கொண்டுடுவேன் இருக்கார் எங்க அப்பா, அதனால தயவு பண்ணி எனக்காக நீர் பிரத்யட்சமாக வந்து நான் இருக்கேங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னா பிரார்த்திக்கணும் இல்லையோ, அதெல்லாமும் ஒன்னும் பிரார்த்திக்கல. என்ன கேட்டால் இவன் கொள்ற லட்சணம் பிரகலாதனுக்கு தெரியும், எப்போ வரணுங்கிறது பகவானுக்கு தெரியும், பகவான் இருக்கார் இல்லையா அப்படின்னு சந்தேகமா இருந்தால் தான் பகவானே தயவு பண்ணி கொஞ்சம் இருந்துருமே அப்படின்லாம் சொல்லணும். பகவான் கட்டாயம் இருக்கார், அதில் பிரகலாதனுக்கு எந்த சந்தேகம் கிடையாது, எள்ளளவு கூட சந்தேகம் கிடையாது. அதனால என்ன நடக்கிறது நடட்டும், இதை பற்றி அவருக்கு கவலை இல்லை அப்படின்னு பிரகலாதன் சொல்லச்ச, இப்போ பெருமாள் பார்த்தார் இந்த பிரகலாதனை எப்படி ரட்சணம் பண்ணுவது. ஏன்னா யாருக்கு ஆபத்து வந்திருக்கோ அவனுதான் ரட்சணம் பண்ணணும். இவ எதையுமே ஆபத்தாவே நினைக்கிறது கிடையாது, கொள்ளுவேன்னு சொன்னா கூட பயப்படுறது கிடையாது, ஒரு ஆபத்தும் இல்லை. இப்ப இவனை போய் ரட்சணம் பண்றதுன்னா எப்படி ரட்சணம் பண்றதுன்னு பார்த்தா, உண்மையில இவனை ரட்சணம் பண்ண வேண்டாம், நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னு கேட்டா, இப்போ கம்பத்திலேருந்து நாம வரலைன்னா இவன் கம்பத்தை அடிக்கும், கம்பத்துக்குள்ள நாம இல்லைன்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டானா, பெருமாள் இல்லைன்னு ஆயிடும். எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு பிரகலாதன் சொல்லிருக்காரு இல்லையா, அது தப்பா போய் எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறது கிடையாது. இரண்யகசிபுவோட கம்பத்துல பகவான் இல்லைன்னு ஆயிடும், அது பெருமாளுக்கு தான் ஆபத்து, பிரகலாதனுக்கு ஒரு ஆபத்து இல்லை, நான் அவருக்கு தான் ஆபத்து இல்லை முதலேருந்தே தெரிஞ்சிருக்கேன், அவர் இதை பத்தியும் கவலைப்படலாம். அதனால இந்த குழந்தையை ரட்சிக்கக்கூடிய சாக்கிலே பெருமாள் தன்னைத்தானே ரட்சிச்சுக்கணும் என்பதாக நினைச்சார். அதனால பரிரக்ஷனாய, இப்பவுமே இந்த பெரிய பாகவதர்கள்லாம் இருக்கா வச்சுக்கோங்க, அவளை காப்பாத்தணும்னா என்ன கேட்டா பெருமாளை காப்பாத்தணும் முதல்ல,
உங்களுக்கு என்ன அப்படிங்கிட்ட அதெல்லாம் இருக்கட்டும், பெருமாள் திருவாராதனம் பண்ண முடியல அதான் கஷ்டமா இருக்குன்னு. அதனால அவளுடைய கவலையெல்லாம் பெருமாளை சுற்றி தான் இருக்கும். பெருமாளுக்கு நல்லா திருவாரம் பண்ணணும், பெருமாளுக்கு நல்லா உற்சவம் பண்ணணும், அதெல்லாம் முடியலையே அப்படின்றோம், காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு, பெருமாளுக்கு அனுஷ்டானம் பண்ணணும், இதெல்லாம் முடியலன்னா அவளுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நல்ல பாகவதர்களை பெருமாள் நன்னா வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, தன்னதானே நல்லா வச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா அவளுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் வாங்கிட்டு பெருமாள் தான் நன்னா இருக்கார் என்பதாக அர்த்தம். அதனால அந்த மாதிரி பிரகலாதன ரட்சணம் இல்லை, பிரகலாதனுடைய பரிரட்சணம் அப்படின்னு, தன்னை காப்பாத்திக்கணும்னு பெருமாள் நினைச்சாரா, நல்ல வேலையா அன்னைக்கு கம்பத்துல இருந்துட்டா, இல்லாட்டா பிரகலாதனுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நாமெல்லாம் நம்ப மாட்டோம் பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படிங்கிறது. அதனால அப்படி ஒரு பரிபாலனம் பண்ணணும்னு பெருமாள் நினைச்சாரா. பக்தஸ்ய தானவ சிசோகோ பரிபாலனாய பத்ராம் ரிசிம்ம குகனாம் அதிஜக்முஷஸ்தே. அதுக்காக ஒரு மங்களகரமான பத்ரானா மங்களகரமான நிசிம்ம குகணம், நிசிம்மங்கிற அவதாரம் ஒரு வேஷம், அந்த வேஷத்தை போட்டு பெருமாள் அவதாரம் பண்ணார் அப்படின்னு. நிசிம்ம அவதாரத்துக்கு பத்ராம் அப்படின்னு ஒரு அழகா சொல்லுவார், அதாவது எம்பெருமானுக்கே பத்ரன்னு திருநாமம், ராமபத்ரன் சொல்ற மாதிரி பத்ரம் கர்ணே வீ முதலான மந்திரங்கள்ல ஸ்ரீ நிசிம்ம அவதாரத்தை சொல்வது என்பதாகவும் சொல்வார். ரொம்ப மங்களகரமான ஒரு அவதாரம், சகல க்ஷேமங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அவதாரமா இது. அப்படி பெருமாள் ஒரு குழந்தைக்காக இங்க அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறதும், இன்னும் அவதாரத்துக்கு முன்னாடிலேருந்தே இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் பெருமாள் ஏற்கனவே லீலைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் அவதாரம் பண்ணி நான் இருக்கேன், ஐ எம் பிரசன்ட்ங்கிறார், நான் இல்லைன்னு நினைச்சுக்காதுங்கோ நான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சுக்க போனார். இந்த அவதாரங்கிறது அதுக்காக லட்சணம் கூட ரெண்டாவது தான். அதான் பாகவதத்திலே முதல்ல சொல்லுவார், சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாவிதம் யாத்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹா அப்படின்னு. பிரகலாதன் சொன்னது சத்தியமாக்கணும், எல்லா இடத்துலயும் ஹரி இருக்காருன்னு சொன்னார் இல்லையோ, அதை சத்தியமாக்கணும். சத்தியமாக்காட்டா என்ன அப்படின்னு கேட்டா, பிரகலாதன் சொன்னது பொய் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா பிரகலாதனுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னா, ஆபத்துகள் பிரகலாதனுக்கு புதுசு இல்லை, அது வந்து அதை கவலைப்பட போறது இல்லை. பின்ன யாருக்கு ஆபத்துன்னா எனக்கு தான் ஆபத்து, பெருமாளுக்கு ஆபத்து, இன்னும் சொன்னா நமக்கு ஆபத்து, ஏன்னா நமக்கெல்லாம் நம்மளால ஒத்துக்க மாட்டோம் இல்லட்டா, நம்ம எல்லாரும் ஹிரண்யகசிபு பக்கம் போயிடுவோம், பிரகலாதன் பக்கம் வரமாட்டோம். இப்ப நம்ம எல்லாம் பிரகலாதன் பக்கம் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, அன்னைக்கு வந்து அந்த கம்பத்துல நிசிம்மன் அவதாரம் பண்ணபடினால்தான், இல்லட்டா என்ன நிசிம்மர் தான் பேசிட்டு இருப்போம் நம்மளும். அதனால சொல்லும் போது சத்தியம் விதாக்கும் நிஜ பிரித்திய பாஷிதம், பிரகலாதன் சொன்ன வார்த்தையை சத்தியம் ஆக்கினாதான் நமக்கு போயிப்புன்னு நினைச்சுட்டார். யாத்திஞ்ச பூதேஷு அகிலேஷு ஜாத்மானா, அதனால எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன் அப்படிங்கறத காமிக்கணும்னு நினைச்சேன், அதனால அவர் அவதாரம் பண்ணார். அதிர்ஷ்யதா அத்யத்புத ரூபம் உத்வகன்னு தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம், மிருகமும் இல்லாமல் மனுஷனும் இல்லாமல் ஆச்சரியமான ஒரு அவதாரம் பண்ணார் அப்படின்னு. அதனால இந்த அவதாரத்தினுடைய பெருமைங்கிறது அவதாரத்துக்கு முன்னாடியே இருக்கு, அதுக்கு மேல பிரகலாதன் கிரண்யகசிபு கிட்ட என்ன பேசினார், அவர் என்ன உபதேசங்கள் எல்லாம் பண்ணார், இதெல்லாம் பார்த்தா இன்னும் விஸ்தாரமா இருக்கு, பெரிய விஷயம் இது. பத்ராம் ரிசிம்ம குகணாம் அதிஜக்முஷஸ்தே ஸ்தம்பைக வர்ஜ மதுனாபி கருயி சனூனம், அந்த ஸ்தம்பத்திலேருந்து கிரணேசு வீட்டு ஸ்தம்பத்திலேருந்து நிசிம்மன் வெளியில வந்துட்ட, ஆனா மற்ற ஸ்தம்பத்திலேருந்து இன்னும் வரலையா, உடுக்குலயே பெருமாள் இருக்கார், ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறது இல்லையோ. யாத்திஞ்ச பூதேஷு அகிலேஷு அப்படின்னு சகல இடத்துலயும் பெருமாள் இருக்கிற அப்படின்னால, அதுல இந்த ஒரு இடத்துல தான் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. தம்பை கவச்ச மதுனாபி கரி சனூனம், கிரணேசு வீட்டு ஸ்தம்பத்துல இல்லை, ஏன்னா வெளியில வந்துட்டாருன்னு அர்த்தம், வேடிக்கையா சொல்ற அர்த்தம், கிரணேசு வீட்டு ஸ்தம்பத்துல பெருமாள் வெளியில வந்துட்டார், ஆனா மற்ற இடத்துல வெளியில வரல, இன்னும் உள்ள இருக்க. திரைலோக்கியம் ஏற்ற தகிலம் நரசிம்ம தர்த்தம் அப்படின்னு பக்த இடமும் நரசிம்மன் வந்து கொள்ள இருக்கார் அப்படின்னு சாய்ச்சார். அந்த மாதிரியாக ஒரு குழந்தைக்காக அவதாரம் பண்ணி அதே சமயத்துல நமக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயத்தை பெருமாள் எல்லா இடத்துல வசிஷ்டர் சர்வம் வியாப்தியனாராயணித்தான எல்லா வசப்பிலையும் உள்ளேயும் வெளியிலையும் பகவான் இருக்கார் அப்படின்னு வேதம் சொன்ன அர்த்தம் இது. இந்த அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறார் பெருமாள், அதன் மூலமாக நமக்கு பரம அனுகிரகம் பண்ணியிருக்கார் பெருமாள். அதனால பக்தஸ்ய தானவ சிசோ பரிபாலனாய பத்ராம் ரிசிம்ம குஹனாம் அதிஜ புஷஸ்தே சம்பைக வர்ஜ மதுனாபி கரி சனூனம், அதாவது அர்ஜுனாபிங்கிற இப்போ ரிசிம்மாவதார் பெருமாள் இருக்காருன்னு சொல்லணும்,
மாதிரி பிரகலாதன் மாதிரி ஒருத்தர் வந்தார்னா கட்டாயம் அவதாரம் பண்ணுவார். திரைலோக்கமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படின்னு சாதிக்கிறார். ஆக இந்த ஒரு பெருமை அவதார பெருமைக்கு முன்னாடி இந்த ஒரு பெருமை. அவதாரம் பண்ணினப்புறம் எத்தனையோ தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றார், பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றார், பிரசாதம் வந்து ஸ்தோத்திரம் பண்றார், அதுபோல பிரசாதனுக்கு வரம் கொடுக்கிறார், பிரசாத வரதன்னு பெருமான் பேர் வாங்கிக்கிறார். எல்லாம் கொஞ்ச நாளையா இருந்தாக்குள்ள அதுக்குள்ள நிறைய காரியம் இருக்கு. இவனுடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் வாங்கிக்கிற முடியும், எல்லாரும் ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்றார், சகல தேவர்களும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறார். முதல்ல எல்லாரும் பயந்துன்னு இருந்தா, ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் கிட்ட வந்து அழகாக ஸ்தோத்திரம் பண்றார். லக்ஷ்மி நரசிம்மனாக பெருமாள் சேவை சாதிக்கிறார், பிரஹ்லாதனுக்கு விசேஷமாக அனுகிரகம் பண்ணுகிறார், அப்படிலாம் நிறையா இருக்கு. ஒரு வரம் வாங்கி போனார் பிரஹ்லாதன் கிட்ட, வரமே வேண்டான்னு பிரஹ்லாதன். ஏன்னா என்ன திருப்பி திருப்பி எல்லாரும் வரம் வரம் வரன்னு வரம் வாங்கிட்டு என்ன பண்றாரு, எங்க அப்பா கூட தான் ஏகப்பட்ட வரம் வாங்கி வச்சார், என்னாச்சு உயிர்ந்து கிடக்குறாரு. இங்க வரத்தை வச்சுட்டு மனுஷன் என்ன பண்றது, வரமே வேண்டாம், தெய்வ பண்ணி பகவானே உனக்கு இதை கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நீ முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த, இப்போ தானே வரம் கேட்கற, என்ன வர கொடுக்கட்டும் கேட்குற, முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன், ரக்ஷம் தானே பண்ணிட்டு இருந்தேன், நான் வரம் கேட்டு வாங்கிய உங்ககிட்ட இருந்து ரக்ஷணம் வாங்கிட்டேன், இல்லையே நீர் ரக்ஷணம் பண்ணுறேன், நான் வந்து உங்க சேவிச்சுட்டு இருக்கேன். இதுதான் நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம். பகவானிடம் நாம் பக்தி பண்ணி கொண்டு பகவானை சேவித்து கொண்டு இருக்கோம், நமக்கு என்ன வேணுமோ அதை பகவான் அப்பப்போ தானே கொடுத்துட்டு இருக்காங்க, அவ்வளோதானே. இங்கே கேட்டு வாங்குறது கிடையாது, கேட்டு வாங்கினா அது பக்தியின் பேர் இல்லையா, அதுக்கு வியாபாரம்னு பேரா பிரசாதஞ்சுல. என்ன கடையில் போனோம் வச்சுக்கோங்க, கடையில் போனோம்னா 2 கிலோ வேணும் அப்படின்னா 2 கிலோ என்ன விலைன்னா அந்த விலையை சொல்ல நம்ம பைசாவை கொடுப்போம், அந்த சாமான் வாங்கிட்டு வருவோம், இதுதான் வியாபாரம். அதுக்கான உரிய பைசாவை கொடுத்து அதை வாங்கி கொண்டு வருவது. அந்த மாதிரியாக ஏதோ ஒரு உபாயத்தை பண்ணி, தபஸோ இல்லை யஜ்ஞமோ இல்லை நாமமோ இல்லை ஏதோ ஒரு உபாயத்தை பண்ணி அதில் எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு கேட்டு அந்த பலனை திருப்பி கேட்டு வாங்கினா கடையில் போய் சாமான் வாங்கிட்டு வர மாதிரி அப்படின்னு ஆகும். எனக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம், இது ஒரு வியாபார சரக்கு இல்லை. அது நான் பண்றது என்ன கேட்டேன்னா, நான் உம்முடைய பக்தன், நீர் எனக்கு சுவாமி, அவ்வளவுதான். இதுதான் சம்பந்தமே தவிர இங்க வியாபாரம் பண்றது கிடையாது. அதனால வரம் கேட்டு வந்த கதையெல்லாம் வேண்டாம், எனக்கு நீர் சுவாமியாவே அனுகிரகம் பண்ணிடுறோம், நான் பக்தனாவே உங்க சேவிச்சுட்டு இருக்கேன், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னார். இருந்தா கூட பெருமாள் என்ன பண்ணார், ஒரு வரம் கொடுக்கணும்ட்டார் பெருமாள். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, இரண்டிக்கு சிம்பு கூட தான் ஒருத்தர் வரம் கொடுத்தார், பிரம்மாங்கிறவர் வரம் கொடுத்தார், யார் யாரோ யார் யாருக்கோ என்னென்னமோ வரமெல்லாம் கொடுக்குறார். ஆனால் பெருமாள் பிரஹ்லாதனுக்கு வரம் கொடுத்து பிரஹ்லாத வரதன் பேர், பெருமாளுக்கு தான் அதனால தான் வரதன்னு பேர். ஏன்னா வரத்தை கொடுத்த புராணங்களை பார்த்தா பிரம்மா நிறைய வரம் கொடுத்துருக்கான்னு இருக்கு, சிவன் நிறைய வரம் கொடுத்துருக்கார் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் எல்லாம் வரம் கொடுத்து கடைசியில் வேலையை கஷ்டப்பட்டான்னு இருக்கு, நல்ல இடத்துல பல இடத்துல. பெருமாள் தான் என்ன கேட்டான்னா, வரம் அப்படின்னா உயர்ந்ததான வரத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள் தான், வரம்னா உயர்ந்ததுன்னு ஒரு அர்த்தம். தன் பக்தர்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல பக்தியையும் நல்ல மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவர். வரம் கேட்டு வாங்குறதெல்லாம் இல்லை, தானே அவர்களுக்காக இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பெருமாள் தான் உண்மையில வரத்தை கொடுக்கறவரா. அதனால அந்த ரீதியில பெருமாள் இருக்கணும்னு பார்த்த பிரஹ்லாதா, உனக்கு நான் கொடுக்கணும், கொடுக்கறதான் எனக்கு பெருமை, பிரஹ்லாத வரதன் பேர் வாங்கிக்கணும், பிரம்மாவுக்கு வேணா ஹிரண்யகசிப்பு வரதன் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம், ராவண வரதன் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம், பஸ்மாசுரனுக்கு வரதன் அப்படின்னு சிவன் பேர் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு ஆச்சரியமான பேர் பிரஹ்லாத வரதன் அப்படின்னு, ஏன்னா அவளை வரம் கொடுத்து கடைசியில் தவித்தார் அப்படின்னா சரி சொல்லிட்டு பிரஹ்லாதன் தஸ்மாத் பிதாவே பூயேதார், எங்க அப்பா சுத்தமாகணும், நிறைய அபசாரங்கள்லாம் பட்டுவிட்டார், பகவத அபசாரம் பாகவத அபசாரம்லாம் நிறைய பட்டுவிட்டார், எங்க அப்பா சுத்தம் ஆகணும் அப்படின்னார். அப்ப நரசிம்மன் சொன்னார், உங்க அப்பா சுத்தம் ஆயிட்டாரு அப்படின்னார். எப்படி அப்படின்னா, நீ எப்ப பிள்ளையா பிறந்தியோ அப்பயே சுத்தம் ஆயிட்ட, ஒரு நல்ல புத்தன் இருந்தா அப்பாவை கடை சேர்த்துருவான் இல்லையா, அப்பாவை சுத்தம் ஆயிடுவா, அதனோட சந்தேகமே இல்லையே அப்படின்னுட்டார். அந்த மாதிரியாக ஆச்சரியமான வரத்தையும் கொடுத்தாராம் பகவான். இத்தனை காரியம் பண்ணி கொஞ்ச காலத்துல இவர்களுடைய ஸ்தோத்திரத்தை வாங்கிட்டு பிரஹ்லாதனுக்கு வரத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய வேதாந்தார்த்தம், எல்லா இடத்துக்குள்ளயும் உள்ளுக்குள்ள அந்தர்வியாத்தின்னு சொல்ல முடியாது, உள்ள பகவான் இருக்காருங்க ஒரு பெரிய வேதாந்தத்தை நமக்கு புரிய வச்சுட்டு, அதே சமயம் தானே தன்னையும் ஒரு விதமாக ரக்ஷணம் பண்ணிட்டு பெருமாள் இந்த நிசிம்மாவதாரம் பண்ணினார் அப்படின்றது. அதெல்லாம் சிங்கப்பெருமான் பெருமை
என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்து இவருடைய பெருமையை சொல்லி முடியாது என்பதாக சொல்றார். பெருமை கொஞ்சமா நம்ம பேசுறோம் அவ்வளவுதான். இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம நாளைக்கும் சில விஷயங்கள்லாம் பகிர்ந்து கொள்ளலாம். பவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.